அனைவருக்கும் வணக்கம் அன் அகாடமி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்காக டார்கெட் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் அப்படிங்கிற லைவ் கிளாஸஸ் எவ்ரிடே ஃபோர் பிஎம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே போல் இப்போ குரூப் ஒன் முதல்நிலை மாதிரி தேர்வு வந்து மூன்று மோக் டெஸ்ட் வந்து பண்ணுறாங்க டிசம்பர் பதிமூணு இருபது இருபத்தேழு இது போத் இங்கிலீஷ் மீடியம் அண்டு தமிழ் மீடியத்தில் இருக்கும் கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணி தான் இருக்கும் அதனால் தேர்வு வந்து பத்து ஏஎம்லேருந்து ஒரு பிஎம் வரைக்கும் உண்டு இதற்கான லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எல்லாமே அதில் யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உள்ளே போகிறீங்கன்னா லாக்கில் இருக்கும் அன்லாக் பண்ணோன்னா அன் அகாடமி அப்படின்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்தாலே அன்லாக் ஆகிடும் ஒரு டைம் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் அதன் பிறகு நீங்கள் எப்பயுமே பார்த்துக்கலாம் ஃப்ரீயாகவே போல் இந்த டிஎன்பிசி குரூப் ஒன் முதல்நிலை மாதிரி தேர்வு பார்த்தீங்கன்னா ஆன் அதை தேர்வு முடிஞ்ச பிறகு ஆன்சர் கி வித்து எக்ஸ்பிளனேஷனோட அதுவும் பண்ணுவாங்க இதே போல் காவலர் தேர்வுக்கும் மாதிரி தேர்வு வந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி இரவு ஏழு டு எட்டரை வரைக்கும் நடைபெற இருக்குது அதிலையும் நீங்கள் கலந்துக்குங்க டெய்லி டி டுவெண்ட்டி ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது அதுலேயும் கலந்துக்குங்க அதே போல் டிஎன்பிசி ப்ளஸ் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ப்ராசஸ் இருக்குது ஒரு பர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா செலுத்துகிற மாதிரி இருக்கும் அதற்கான டீட்டெயில்ஸும் இந்த இருக்குது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ காவலர் தேர்வு டிசம்பர் பதிமூணாம் தேதி நடைபெற இருக்குது இன்னும் நம்மளுக்கு கடைசி ஒரு நாள் இன்றைய தினம் மட்டும்தான் இருக்குது இப்போ இந்த கடைசி நாளில் நம்ம என்ன படிக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஒரு ரெக்வெஸ்ட்டாக பண்ண போகிறேன் ஏன்னா என்னால் எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதை யூஸ் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காதும் உங்களுடைய விருப்பம் ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க அதைவே நீங்கள் ஃபாலோ பண்ணால் பெட்டராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு கடைசி நாள் என்ன செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உளவியல் மற்றும் கணிதம் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலுக்கு வினாக்கள்லேருந்து முப்பத்தி ஆறு வினாக்கள் வரைக்கும் வரு வருது அப்படிங்கும்போது நம்ம இதுதான் தான் இருக்கிறதுல மிக மே அதிகமான வினாக்கள் வரக்கூடிய பகுதி உளவியல் மற்றும் கணிதம் அப்போ நம்ம வந்து என்ன நினச்சிருப்போம் எல்லாருமே இது வரைக்கும் கேட்ட கொஷனில் உள்ள சம்மெல்லாம் எல்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க அதில் உள்ள மெத்தட்ஸ் எல்லாம் புக்கு வாங்கி படித்தாலும் சரி டே ஒரு கடையில் வைக்கிற ஏதோ ஒரு கைடு கணியன் கைடாக இருந்தாலும் சக்தி கைடு இதை மாதிரி கைடை வாங்கி படித்தவங்களும் சரி இல்லை கிளாஸு போனவங்க எல்லாருமே என்ன ஃபஸ்ட்டு அந்த கொஷின் பேப்பரில் உள்ளத ஓரளவு எல்லாமே போட்டு பார்த்துருப்பீங்க உளவியல் மற்றும் கணிதத்தை பொறுத்த வரைக்கும் அது ஓகே பெஸ்ட்டான ஐடியா தான் ஆனால் நம்மளுக்கு வந்து வினாக்கள் எப்படி வேணாலும் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில முறையில் அதாவது இதற்கு முன்பு நடைபெற்ற தேர்வுகளில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வெறும் புக் ஸ்கூல் புக்லேருந்து கேட்டாங்க ஸ்கூல் புக்குன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஈஸி தான் பட் ஆனால் உங்களுக்கு க கடினமாக தெரியும் அந்த லெவல் ஏன்னு கேட்டிங்க ஏன்னா நம்ம டென்த்தில் உள்ள அந்த காரணிப்படுத்துக நம்பர்ஸ் ஆப்டிடியூட் இதெல்லாம் வந்து ஃபார்ம்லா தெரியணும் ஃபார்ம்லா தெரியாத நம்மளால் போட முடியாது ஓகேங்களா ஆப்டிடியூடு மேத்தமெட்டிக்ஸ்லாம் கேட்டாங்கன்னா ஃபார்ம்லா வச்சு போடுற ஆப்டிடியூடு மேத்தமெட்டிக்ஸ் தான் இருக்குது இப்போ அந்த மாதிரி வினாக்கள் வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நம்ம தடுமாறிடுறோம் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் உளவியல் மற்றும் கணிதத்தை இன்றைக்கி முழுவதும் பயன்படுத்தினாலும் சரி இல்லை அரை நாள் பயன்படுத்தினாலும் ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்கூல் புக்கு இருக்குது பார்த்திங்களா நீங்கள் வந்து டென்த்து புக்கை வச்சுக்கிட்டு ஒரு முறை மட்டும் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ரொம்ப பெருசெல்லாம் போ கொடுக்க மாட்டாங்க அதனால் படாது நீங்கள் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கிற சம்மெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க காரணிப்படுத்துக்கன்னா எப்படி முதல்ல ஒரு இது வகுக்கும் போது கிடைக்கும் மீதி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா தானா வகுத்தலில் போட்டு எப்படி போடுறது சரிங்களா அந்த ஃபஸ்ட்டு லெசன் செகண்ட் லெசன்லேயே இருக்கும் ஓ என்ன ஃபார்ம்லா ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அன்சோ ஒன் என் இந்த மாதிரி ஒன் க்யூப் ஒன் ஸ்கொயர் ஸ்கொயர் கொடுத்தா என்ன ஃபார்ம்லா க்யூப் கொடுத்தா என்ன ஃபார்ம் ஃபார்ம்லா ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ இதில் நம்ம வந்து ஒரு முறை நீ எல்லாத்தையும் போட்டு பார்க்க முடியாது டென்த்துலாம் படிக்கணும்னா கஷ்டம் எனக்கே தெரியும் டென்த்துலாம் அந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் புக்கில் சும்மா ஓரளவு இதுக்கு முன்பு வந்து ஒரு வினா ஒரு தேர்வில் கேட்டிருக்காங்க அதை எடுத்து பார்த்து வேணால் பார்த்துக்கோங்க இல்லைனாலும் சும்மா ஒரு ஒரு கிளான்ஸ் அப்படியே விடுங்க ஒன்றும் தப்பே கிடையாது ஓகேங்களா அதே அதேபோல் நிகழ்த்த டாப்பிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதையும் பார்த்துக்குங்க அதேபோல் தனிவெட்டி கூட்டு வெட்டி எல்லாம் எட்டாவது புக்குலேயே இருக்குது அதை ஒரு முறை பார்த்துட்டு தனி வெட்டிக்கு என்ன ஃபார்ம்லாம் கூட்டு வெட்டிக்கு என்ன தனிவெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப் அந்த வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துக்கே ஃபார்முலாக இருக்குது ஆண்டு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசன்னே ஒரு முறை நிறையா முறை பரீட்சையில் கேட்டிருக்காங்க அதையும் பார்த்துக்குங்க அதே போல் அடக்க விலை விற்ற விலை இதுவும் எட்டாவது புக்கில் இருக்குது இதுவும் அதே சமயம் கேட்குறாங்க நம்பர்லாம் மாற்றுறதில்ல ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதே சமயம் அதிக முறை வந்திருக்கு அதனால் எட்டாவது புக்கை ஒரு முறைக்கு ரெண்டு முறையாக மேக்ஸை மட்டும் கொஞ்சம் நல்லா அதில் உள்ள மெத்தடு நீங்கள் எப்படி ஒன்று புரியாது உங்களுக்கு ஆனால் எடுத்துக்காட்டில் கொடுத்து கிளியராக இருக்கும் தான் சொல்கிறேன் எட்டாவது புக் கணிதம் வந்து எட்டாவது புக்கை கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாலே போதுமானது ஓகேங்களா அப்போ உளவியல் மற்றும் கணிதம் நம்மளுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமானது ஏன்னால் இருக்கக்கூடியதுலேயே அதிக மிக மிக அதிக வினாக்கள் வரக்கூடியது இந்த பகுதி கிட்டத்தட்ட முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஆறு வினாக்கள் வருது அப்போ நம்ம இதில் வந்து ஓரளவு ஒரு மு முழு மதிப்பை மதிப்பெண் எடுக்கிறதுக்கு ஒரு நம்ம முயற்சியில் ஈடுபட்டால் அது வெற்றி தருங்கிறது என்னுடைய கணிப்பு நீங்களும் அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிங்க அதன் பிறகு சரி இன்றைய தினம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கணிதத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஆப்டே எடுத்துக்கிட்டாலும் சரி அதன் பிறகு என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் படிங்க அதாவது அறிவியல் வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா அறிவியல் வந்து ஒரு சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது ஏன்னா நம்ம அறிவியலில் என்ன தான் நம்ம புக்கில் விழுந்து விழுந்து படித்தாலுமே அதை வந்து கடல் போல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது எந்த கேள்வி வரும் எப்படி வரும்னு தெரியாது அதனால் அதில் ரொம்பலாம் ரிஸ்க் எடுத்துருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து பட் ஆனால் ஓரளவு பார்த்துட்டே போங்க எயித்து நைன்த்து டென்த்து கொஞ்சம் அதிக அளவில் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி உங்களால் படிக்கிறதுக்கு போரிங்காக இருந்ததுன்னா புக் பேக் கொஷினாவது பார்த்துட்டு போனீங்கனாலே போதும் சரிங்களா அறிவியல் அடுத்தது என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் பார்க்கணும் தமிழ் என்ன செய்யுது தமிழ் வந்து இப்போ உங்களுக்கு இப்போ சப்போஸ் இன்றைக்கி உள்ளே இது முடிஞ்சிருதுன்னா நாளைக்கு அதிகாலையிலே எழுந்துறீங்க தப்ப தவறு கிடையாது ஏன்னா நீங்கள் ஒன்பது மணிக்கு தான் உங்களுடைய ரெடி ஆகிட்டு தேர்வு கரைக்கு தேர்வுக்கு செல்லுங்க செல் தேர்வுக்கு வந்து செல்லணும் ஏன்னா பதினோரு மணிக்கு தேர்வுங்கும் போது நம்ம ஒன்பது மணிக்கு ரிப்போர்ட்டாக நீங்கள் ஒன்பது ஒன்பது வரைக்கும்லாம் போயிட்டு அட்டனன்ஸ் உங்களுடைய பதிவை வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா உங்களுடைய அட்டனன்ஸை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாலே போதுமானது நம்ம காலையில் அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்துடுங்க எயித்து நைன்த்து டென்த்து தமிழ் புக்கை வந்து ஓர ஓரளவு ஃபுல்லாக அப்படியே பார்த்துக்குங்க ஏற்கனவே பாரதியார் பாரதிதாசன் இவருடைய நூல்கள்லாம் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் வித்தியாசத்தை படுத்தி நான் போய் வச்சுக்கேன் டேரக்டர் கொஷின் நிறையாவுக்கு வருது போலீஸ் எக்ஸாமில் மற்றபெல்லாம் கிரிட்டிக்கலாக கேட்குறதே கிடையாது அதனால் இருந்தாலும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து எயித்து நைன்த்து டென்த்து ஒரு கிளான்ஸ் வந்து ஃபுல்லாக வேறு வழி கிடையாது நம்ம வந்து ஒரு மணி நேரத்துலேயோ ரெண்டு மணி நேரத்துலையோ ஃபுல்லாக பார்த்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அதன் பிறகு கடைசியாக வந்து சமூக அறிவியல் வந்து எட்டாவது ஒன்பதாவது பத்தாம் வகுப்பு பார்த்துக்குங்க ஆனால் எயித்து நைன்த்து டென்த்து சமூக அறிவியல் வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது ஏன் நம்ம கடைசியாக உங்களுக்கு சமூக அறிவியலில் நான் இது பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் நிறையாவுக்கு இயர்ஸ் வரும் இல்லை நிறையாவுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லை டல்கௌசி பிறகு வெள்ளஸ்விப்பு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஸ்கீம் வச்சிருப்பாங்க அப்போ நம்மளுக்கு எல்லா கான்செப்ட்டுமே ஏற்றுகிற போல் இருக்கும் அரசியலமைப்பு சட்டத்துலேருந்து நல்லா தெளிவாக பார்த்துருப்போங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஏற்கனவே நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கல்வியறிவு மிக அதிகம் உள்ள மாவட்டம் குறைந்த மாவட்டம் அதெல்லாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவெலாம் பார்த்துக்குங்க அதுக்கு இந்தியாவோடய கல்வியறிவுன்னா தமிழகத்தோட கல்வியறிவு ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின் படி அதிலிருந்து நிச்சயம் ஒரு வினாக்கள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்திய அரசியலமைப்பு நல்லா கிளியராக பார்த்துட்டு போங்க யார் எழுதுனது எப்போ கொண்டு வந்தது எந்த நடைமுறைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு வேற இந்தியா குடியரசு ஆண்டு இது போல் அந்த வேடை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒரு ஒரு கிளான்ஸ் அந்த இந்திய அரசியலமைப்பு ஸ்கூல் புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை வந்து ஒரு கிளான்ஸ் நல்லா பார்த்துக்குங்க மற்றதெல்லாம் அப்படியே ஸ்கூல் புக்கை ஒரு எயித்து நைன்த்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் எப்படி முடியுதோ கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் ஏழு மணிக்குள்ளே முடிச்சுடுங்க ஓரளவு அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட்டு உளவியல் மற்றும் கணிதம் அடுத்தது பார்த்திங்கன்னா அறிவியல் அடுத்தது தமிழ் அடுத்தது சமூக அறிவியல் முடிச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான் போதும் ரிலாக்ஸாக நீங்கள் போய்ட்டு மூடி வச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஹால் டிக்கெட் எடுத்து வைக்கிறீங்க ஐடி ப்ரூஃப் ஒன்று எடுத்து வச்சுட்டு அதாவது முக முகக்கவசம் ஒன்று எடுத்து வச்சுட்டு நீங்கள் போய்ட்டு ப்ளூ ஆர் பிளாக் பால் பைன் பெண் எடுத்து வச்சுட்டு நீங்கள் விட்டு ரிலாக்ஸாக ஹால் எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு அங்கே போய் ரிலாக்ஸாக இருக்கீங்க அங்கே போய் படிக்கணுங்கிறது வேணாங்கிறது என்னுடைய சஜெஷன் பட் ஆனால் உங்களுடைய விருப்பம் நீங்கள் அங்கே போய் ஏன்னா ஒரு நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தினா ரைட் அங்கே போய் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆகிடுவீங்க மறந்த மாதிரி இருக்குங்கிறதுக்காக தான் நான் ரிலாக்ஸாக இருங்கன்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ நம்ம தேர்வரைக்கு செல்லுறதுக்கு முன்னாடி எல்லாமே மைண்டு பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும் அது இருக்கிறது தான் நீங்கள் அதை வச்சுட்டு என்ன செய்வீங்க ஐயோ நம்ம படித்ததெல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு நினச்சிடாதீங்க எல்லாருக்கும் ஒரு நிம் அந்த நி அந்த நிமிடம் அப்படி தான் தோணும் எல்லாருக்குமே தோண தான் செய்யும் அது ஏன்னா அந்த பயத்தால் நம்மளுக்கு அப்படி வர்றது பயங்கிறத விட ஒரு எதிர்பார்ப்பு ஐயோ நம்மளுக்கு இது இல்லாத போயிடுச்சின்னு என்ன பண்ணுறது எப்படியாவது பாஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பதட்டமே வச்சு இது எல்லாருக்குமே இருக்கும் தவறே கிடையாது அதனால தான் சொல்கிறேன் மைண்ட் அப்படி பிளாக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை நினச்சி நம்ம வருத்தப்படக்கூடாது அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அங்கே போய் எதையும் பார்க்க வேணாம் யார் கூடயும் படிக்க யார் கூடயும் ஷேர் பண்ண வேணாம் கொஷின்ஸை ஏன்னா அங்கே போய் உங்களை ஒருத்தவங்க கேள்வி கேட்டு அந்த கேள்வி உங்களுக்கு தெரியலன்னா ரொம்ப மன உடைஞ்சு போயிடுவீங்க நீங்கள் படித்த கேள்வி அத்தனையும் வரும் அவ்வளோதான் அந்த நம்பிக்கையோட ஒவ்வொருத்தவங்களும் வரைக்கும் போகணும் நான் படித்த கேள்வி எனக்கு வரும் சரிங்களா ஒவ்வொருத்தவங்களுக்கும் எல்லாருமே அதை மட்டும்தான் நீங்கள் மனசில் வச்சுருக்கணும் தேர்வரைக்கு போயிட்டு நல்ல முறையில் எண்பது வினாக்களுக்குமே ஷேர் பண்ணிவிட்டு வந்துருங்க அனைவருக்கும் என்னுடைய சார்பாக என்னுடைய சேனலின் சார்பாகவும் வாழ்த்துக்கள் நன்றி